மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சென்னை டெல்லியில் உள்ள கார்த்திக் சிதம்பரம் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு. டெல்லியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவுடன் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் சந்திப்பு. பொங்கல் திருநாளையொட்டி சென்னையிலிருந்து இதுவரை 5,802 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக தகவல். கூடலூர் அருகே வனப்பகுதியில் துப்பாக்கிகளுடன் மர்ம நபர்கள் நடமாட்டம், காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டை. கவிஞர் வைரமுத்துவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவாசியில் பக்தர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆண்டாளை விமர்சித்த புகாரின் பேரில் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்தில் வைரமுத்து மீது வழக்கு பதிவு. நாகர்கோவில் அருகே மதுக்கடையின் சுவற்றில் துளையிட்டு மதுப்புட்டிகள் திருட்டு, காவல்துறை விசாரணை. டெல்லி அருகே சூரஜ்பூரில் குத்துச்சண்டை வீரர் ஜிதேந்திரமான் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வீடு ஒன்றில் எரிவாயு உருளை வெடித்து தீப்பற்றியதில் 5 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக 13 தொடர் வண்டிகள் ரத்து, 41 தொடர் வண்டிகள் தாமதம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.